ப்ரோ, இப்ப இருக்கிற யங்ஸ்டர் பாத்தீங்கன்னா, நம்ம ஏழையா பிறந்துட்டோம், மிடில் கிளாஸா பிறந்துட்டோம், நம்மளால செய்ய முடியல, இதை அச்சீவ் பண்ண முடியல சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்றாங்க. இப்ப அவங்களுக்கு நீங்க என்ன ப்ரோ சொல்ல வரீங்க? ப்ரோ, எப்படி வேணாலும் பிறந்திருக்கலாம் ப்ரோ, ஏழையாவோ மிடில் கிளாஸாவோ எப்படி வேணாலும் பிறந்தோம். அதனால நீ இதுதான் செய்யணும், செய்ய முடியாதுன்னு எதுவுமே இல்லை. ஃபர்ஸ்ட் நம்ம நம்பணும், இது நம்மளால அச்சீவ் பண்ண முடியும்ட்டு. சச்சின் டெண்டுல்கர் நினைச்சாரா இவ்வளோ பெரிய பேட்ஸ்மேன் ஆகும்ட்டு, அப்துல் கலாம் நினைச்சாரா இவ்வளோ பெரிய சயின்டிஸ்ட் ஆகும், இவ்வளோ ஏன் ப்ரோ 11 வருஷம் சைட் ஆக்டர் நடிச்ச புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இவ்வளோ பெரிய ஹீரோ ஆகணும்னு நினைச்சாரு, ஜெயிச்சவன் காட்டினாரு. அரசியலையும் அப்படிதான், ஜெயிக்க முடியும்னு நினைச்சாரு முதலமைச்சர் ஆகி ஜெயிச்சவன் காட்டினாரு. ப்ரோ, உங்களுடைய தெரிவு எம்ஜிஆரை பத்தி? ப்ரோ, எங்கள் தாத்தா அப்பாலாம் பெரிய எம்ஜிஆர் ஃபேன், அதனால அவங்க சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அவங்க நிறைய படம் எம்ஜிஆர் படம் தான் பார்ப்பாங்களே, அவங்க கூட சேர்ந்து நானும் பார்ப்பேன். அப்படி கேட்கும் போது அவரை பத்தி சொல்லுவாங்க, இவர் இப்படிதான் இருந்தார், இப்படிதான் வாழ்ந்தாரு, அதனால எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரியும், ரொம்பலாம் தெரியாது, கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் அவரை பத்தி, தெரிஞ்சதை உங்ககிட்ட சொல்றேன். எம்ஜிஆரை பத்தி வரணும் ப்ரோ தெரியும்? எம்ஜிஆர் எடுத்த உள்ள பெரிய ஹீரோவெல்லாம் அவ்வளோ ப்ரோ, ஃபர்ஸ்ட் 4-5 படம் ஒழுங்காக போகல, அதுக்கப்புறம் மலைக்கல்லன்னு ஒரு படம் வருது, அது மிகப்பெரிய ஹிட் ஆகுது. கத்தி சண்டை மாதிரி அந்த மாதிரி படம் எல்லாம் போயிட்டு இருக்கு, அதுக்கப்புறம் இன்னொரு படம் வருது, அதை பத்தி கோட் சுட்டு போட்டு நடிக்கணும் அப்படின்னு. நிறைய பேர் இந்த படம் நடிக்காதீங்க, நீங்க ராஜா ராணில கையாட்டி நடிக்கிறீங்க அப்படின்னு சொன்னாங்க. இல்ல நான் பண்றேன், நான் பண்ண நல்லா நடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நடிச்சாரு. அந்த படம் பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நிறைய சீன்ல பாக்கெட் உள்ள கை வச்சுதான் நடிச்சிருப்பாரு. என்ன பண்றது, திருட்டாது இருந்தோம். அதுக்கப்புறம் வந்த படம் நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும், சூப்பர் ஹிட்டா இருக்கும் அந்த படம் எல்லாம். இப்படிதான் அவர் நம்பினாரு, நம்மளால இது பண்ண முடியும், நம்மளால ஜெயிக்க முடியும். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச எம்ஜிஆர் படம் என்ன ப்ரோ? எனக்கு உலகம் சுற்றும் வாலிபன் ரொம்ப பிடிக்கும். நான் அதை வந்து நான் 5 வாட்டிக்கு மேல பாத்துருக்கேன். இந்த சிறிய பொம்மையில பெரிய விஷயம் அடங்கியிருக்கு.